இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல இப்ப வந்து இனியாவை வந்து முடிவெடுக்க சொல்லிட்டாங்க. என்ன நம்பிக்கையில முடிவெடுக்க சொன்னார் கோபி அப்படின்னு தெரியல. ஏன்னா காலையில இருந்து உங்க பொண்ணு உங்கள்கிட்ட பேசவே இல்லை, உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்து இந்த பக்கம் மோத திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி நலமானது காரணமே வந்து ராதிகாவும் இவரும் சேர்ந்து கண்டிச்சதுதான். ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராதிகா சில சமயங்களில் லாஜிக்கே இல்லாமல் ஓவரா கத்துறாங்க கன்னியா கிட்டங்கிறதும் தெரியும். குழந்தைகிட்ட போயிட்டு அது குழந்தை நீங்க என்னதான் வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னாலும் 17-16 வயசுக்கு ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம 16 வயசுன்னு 30 வயசு ஆளுகிட்டே போயிட்டு வந்து நீங்க வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன வர அப்படின்னு கேட்டா நம்ம ஒன்றும் சாப்பாடுலாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல தோணும். அதை பேஸ் பண்ணாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாமல் சரண் விஷயத்த எல்லாருமே எங்க அம்மாவுக்கு தெரியும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கேட்காம திருப்பி திருப்பி போய் 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 அங்க நின்றுட்டே இருந்தது. போய் நின்று வந்து அவங்க வந்து என்னடா டே இதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சைக்கிளே போகக்கூடாது, ஆட்டோல போ, அதுக்கப்புறம் இல்லைனா வந்து நாங்க வந்து தனியா வந்து உங்க தாத்தா கூட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினது எல்லாமே தேவையில்லாத விஷயம் தான். ஒரு ஹெச்ஆரா ஒரு படிச்சவங்களா அழகா ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட எதையுமே அவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுக்கும் பிறகு இனியா அங்க ஏன் இருந்தாவணும், இனியா வந்து ஒண்ணு அப்பா நீ ஏன் கூட வந்தீங்கன்னா ஓகே நீங்களும் கிளம்பிங்க வாங்க, இல்லைன்னா என்னால் ராதியா கூட இருக்க முடியாது அப்படிங்கறதான் இப்ப இனியா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு திருப்பி இனியா இங்க இருக்காங்க நாங்களா திருப்பி கதை வட்ட வட்டமா அங்கேயே சுத்தரமா இருக்கும், அது போல இனியா கிளம்பி அங்க போட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது கதையில அப்படின்னு பாப்போம். கோபி என்ன செய்ய போறார், தன்னோட மகள் வந்து தன்னுடைய புது மனைவியால தான் போயிட்டாங்கிறத எப்படி ஏத்துக்க போறாரு, அதை கோபமா காட்ட போறாரா வெறுப்ப காட்ட போறாரா, சண்டை என்ன அதிகமாக குடிச்சிட்டு ஒரு நாள் வந்து திருப்பி வந்து அங்கேயே வேணா நீங்க கிளம்பி போயிடுங்க கோபின்னு சொல்லி இவங்களே கத்த போறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பாக்கணும். ஓவராலா நீங்க இப்ப இந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்க, முன்னாடி போன விறுவிறுப்பு இருக்கா, பிளஸ் வந்து பழனிசாமியோட கேரக்டர் வரை வந்தாச்சு, அதை பத்தி எல்லாம் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.